எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது மூன்று விசேஷங்களோடு பிறக்கக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும், அப்படி நம்ம செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த மாதம் முழுவதுமே இறைவனுடைய சிந்தனையாக இருந்து வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய காரணத்தால் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்க பெற்று வாழ்க்கையில் இன்பமான நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதை சொல்லப்படுது. அப்படி நம்மளுடைய மனையில் மங்களம் பொங்க செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பற்றியும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பற்றின தனி பதிவை நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், தவறாம பார்த்து பயன்பெறுங்க. இப்படி இந்த மார்கழி மாதமானது நமக்கு பிறக்கும் பொழுதே மூன்று விசேஷங்களோடு வருது. என்ன மூன்று விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்கழி முதல் நாள் நமக்கு வியாழக்கிழமையோடு வருது, அதோட மட்டுமில்லாம பிரதோஷத்தோட பிறக்குது. பொதுவாக வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறத குறிப்பிட்ட குபேர காலத்தில் செய்வோம். அதனாலேயே வியாழக்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை பொதுவாகவே நம்ம குருவார பிரதோஷம் குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது குரு பகவானுக்கு உரிய நாள். அப்படி அந்த குரு பகவானுக்கே உரிய நாளனைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் இதை குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதோட மட்டும் இல்லாம வியாழக்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய குபேர காலத்துல லட்சுமி குபேர பூஜை செய்யக்கூடிய காரணத்தாலையும் குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம் மாலை 5 to 8. அதே மாதிரி பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா மாலை 4:30. இப்படி இந்த இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இது ஒரு பொதுவான கருத்து. இப்போ நமக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது ஏன் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் குறிப்பிட்ட இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதற்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு பகவான். அதனாலே தான் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுது. அதுலேயும் நமக்கு இந்த பிரதோஷமானது குரு பகவானுக்கே உரிய வியாழக்கிழமை நாளனுக்கு பிறப்பது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட இந்த மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தேவர்கள் கடவுள்கள் அனைவருமே கண் விழிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த மார்கழி மாதத்தினுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக பார்க்கப்படுது. அப்படி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எழுந்து வீட்டினுடைய வாசல் பகுதியில் கோலமிட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. வீட்டு வாசலில் விளக்கேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜையறையில் எந்த ஒரு ஆசைகள் நிறைவேறணும் இல்லை எந்த ஒரு தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ அதற்குண்டான பலன்கள் அனைத்தையுமே கடவுள்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம வீடுகளில் விளக்கேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது இல்லை ஒழுகி விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்யணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக அனைத்து கோவில்கள்லையுமே பெருமாளுக்குரிய கோவில்கள் அனைத்துலேயுமே சுப்பிரபாதத்திற்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவை அனைத்துமே ஒழிக்க விடுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அதனால் நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் திருப்பாவை திருவெம்பாவை ஒழிக்க விடுவது இல்லை நம்ம பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். இதை குறிப்பிட்ட இந்த மார்கழி முதல் நாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் மாதம் முழுவதுமே நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமான மார்கழி மாதம் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பொதுவாக பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வீடுகளில் விரதமிருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்போ சிவபெருமானுக்காக நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், காலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கும் பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கும் மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். பிரதோஷ விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக தனியாக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த அகல் தீபத்தினுடைய ஜோதியில் சிவபெருமான் எழுந்துருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்மளுடைய விரத
தினத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை நேரம் அதாவது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4:30 அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளால் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குறிப்பிட்ட பிரதோஷ நாளினைக்கு வரக்கூடிய பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4:30 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம சிவாலயத்திற்கு சென்று அந்த சிவாலயத்தில் நம்ம சோமசூக்த வளம் வருவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த சோமசூக்த வளம்னா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமானது இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையில் வளம் வந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலிருந்து முதல்ல வெளிவந்த ஆழகால விஷத்தை எடுத்துக்கிட்டு தேவர்கள் சிவபெருமானை நோக்கி வரும் பொழுது இந்த சோமசூக்த வளத்தை கடைபிடித்ததா சொல்லப்படுது. அதனால இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு முன்னாடி இந்த சோமசூக்த வளத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த லிங்க திருமேனிக்கு அபிஷேகங்கள் அனைத்துமே நடைபெறும் பொழுது நந்தி பகவானுக்கும் அபிஷேகங்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அப்படி நம்ம நந்தியை வணங்கிட்டு அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வெளிவரக்கூடிய கோமுக தீர்த்தம் வரை செல்வது அப்படிங்கிறத செய்யணும். அனைத்து சிவாலயங்களையுமே பெரும்பாலும் இந்த கோமுக தீர்த்தம் வெளிவரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வரைக்கும் நம்ம முதல்ல போயிட்டு திரும்ப அங்கிருந்து சண்டிகேஸ்வரருடைய சந்நிதி வரைக்கும் செல்வது அப்படிங்கிறத செய்யணும். சண்டிகேஸ்வரர் சந்நிதியிலிருந்து மறுபடியும் நம்ம கோமுக தீர்த்தத்திற்கு சென்று வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி 3 முறை செய்வது அப்படிங்கிறது தான் சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம இந்த சோமசூக்த பிரதட்சணத்தை கடைபிடிக்கும் பொழுது சிறப்பான பலன்களை பெறுவதா சொல்லப்படுது. அதனால கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அதுவும் இந்த குறிப்பிட்ட பிரதோஷ நாட்களில், இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அனைத்து பிரதோஷ நாட்களையுமே நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது இந்த சோமசூக்த பிரதட்சணத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி சிவாலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடியவர்கள் லிங்க திருமேனிக்கு அபிஷேகங்கள் அனைத்துமே நடைபெறுது இல்லையா, அப்படி அந்த லிங்க அபிஷேகத்திற்காக நம்ம பால், தயிர், தேன், சந்தனம், பழங்கள், மலர்கள், சர்க்கரை, பஞ்சாமிர்தம், இளநீர், எண்ணெய், மலர்கள், இப்படி நம்மளால் எந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களை வாங்கி தந்து அபிஷேகத்தை பார்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை வீடுகளில் பண விரயங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு காப்பரிசி நிவேதனம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பாசிப்பருப்பு இது அனைத்தையுமே தண்ணீரில் ஊற வச்சு வடிகட்டினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நம்ம சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்வோம். இது சரியான முறை தான். இது கூட நம்ம காப்பரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தேங்காய் இல்லைனா தேங்காய் பூ சேர்த்து சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் நந்தி பகவானுக்காக நம்ம தனியாக வில்வ மாலை இல்லைனாக்க அருகம்புல் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இப்படி இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம நந்தி பகவானுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தருவதோடு மட்டும் இல்லாமல் கோவில்களில் கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கும் இதே மாதிரி காப்பரிசி உணவு தருவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளில் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வருவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நான் நிறைய பதிவுகளில் சொல்லக்கூடியது தான், பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதையும் நீங்க மறந்துட வேண்டாம். அதே மாதிரி நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்திற்கும் நடுவுல செல்வது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம சிவ தரிசனம் செய்யும் பொழுது நந்திக்கு பின்னாடி நின்று செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பு. இப்படி நம்ம சிவ தரிசனம் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது அந்த பிரதோஷ காலம் தாண்டினதுக்கு அப்புறமா கோவில்கள்ல நவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா நமக்கு இது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு பிறக்குது. வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே அது குரு பகவானுக்குரிய நாள் இல்லையா, அதனால குரு பகவானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். பொன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்கத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு பகவான். அதனால வீடுகளில் தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் என்னன்னைக்குமே அடகுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் குறிப்பிட்ட இந்த குருவார பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம குரு பகவானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். குரு பகவானையும் சிவபார்வதியும் வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பொன் ஆபரணங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வறுமை அப்படிங்கிறது அடியோடு ஒழியும். இப்போ நம்ம கோவில்களில் வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே நம்ம வீடுகளில் இருந்து வழிபாடு செய்ய போகிறோம், கோவில்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம்.
உங்கள் வீடுகளில் சிவலிங்கம் வைத்திருக்கிறீங்க, ஸ்படிகலிங்கம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தில் நம்ம அந்த ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 5 பொருட்கள் எடுத்துக்கோங்க. பால், தயிர், பஞ்சாமிரதம், திருமஞ்சனம், குங்குமம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 5 பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த 5 பொருட்களை வைத்து நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி வில்வ இலைகளால் அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். 108 முறை வில்வ இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிவபுராணம் படிப்பது இல்லை சிவபெருமானுக்கே உரிய மூல மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்தபடியாக நமக்கு இந்த பிரதோஷ காலத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்து முடித்ததுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய நாள், பொண்ணும் பொருளும் குவியக்கூடிய நாள். அப்படி அந்த நாளனைக்கு நம்ம வீடுகளில் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தவறாமல் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த மார்கழி முதல் நாள் அப்படிங்கிறது விசேஷமான நாள். இப்படி இந்த முதல் நாளோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம், அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிற காரணத்தால் குருவார பிரதோஷம், குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீடுகளில் செல்வமழை பொழியணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளை தவறவிடாமல் வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பணமழை பொழியும், தங்கமழை பொழியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக மார்கழி முதல் நாள் செய்ய வேண்டியது, அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டியது, அதே மாதிரி குபேர பிரதோஷம், குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் கோவில்களில் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும், வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்மளுடைய மனையில் மங்களம் பொங்க செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் தொடங்கி மாதம் முழுவதுமே நம்ம இறை வழிபாட்டில் சிந்தனையை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.